எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ப்ளாக் தான் பார்க்க போறீங்க. இது 2 டேஸாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் அது குட்டியான ப்ளாக் தான். இது இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா, நான் திருவாதிரை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45 AM இருக்கும். மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வைக்கும்போது அன்னைக்கு திருவாதிரை தானே. ஸோ வந்து அன்னைக்கு நான் எடுத்ததான் இந்த வீடியோ கிளிப்பிங். ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது திருவாதிரை விரதம் என்னோடது. அன்னைக்கு எனக்கு வீடியோவில் ஷூட் பண்ண முடியல, பெருசால எதுவுமே கிடையாது, ஃபாஸ்டிங் இருக்கிறது தானே. ஸோ அதனால ஸ்பெஷலால எடுக்க முடியல. ஸோ இந்த மார்னிங் இருந்தது ரொம்ப பிளசண்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டே ஸ்டார்ட் பண்ணும்போது மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நமக்கு மைண்டு ஃபுல்லாக. ஸோ எனக்கு இந்த பிரம்மபுரத்தில் விளக்கு போடும்போது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேனா. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திருவாதிரைக்கு அந்த அரவட்டி மாவு இந்த மாதிரி திக் திக்கான இதில் வந்து கூழ் மாதிரி பண்ணுவான்ட்டு, அதுதான் இது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து வெல்லம், சர்க்கரை போடலை, வெல்லம் தான் போட்டு இந்த மாமியார் தான் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஒரு அல்வா மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படியே கரண்டியில் அப்படியே லூஸ் அப்படியே எடுத்து வரும். தேங்காய் வெல்லம் மட்டும்தான் அது. இதுதான் மெயினாக எனக்கு எங்கள் ஊரில் சொல்கிறேன் ஸ்பெஷலாக. இந்த இதுதான் வந்து ரொம்ப திருவாதிரைக்கு ஸ்பெஷலு. ஸோ எனக்கு இந்த மார்னிங் நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன். மதியானம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். நைட்டு வந்துட்டு கோதம்பு தோசை சாப்பிட்டேன். தொட்டுக்கு எதுவும் வச்சிக்கல, ஏன்னா தொட்டுக்கு எல்லாத்துலேயும் வெங்காயம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் வந்து எதுவுமே வைக்கலை, வெறும் தோசை சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் இது வந்து நெக்ஸ்ட் டே நான் எடுத்தது. ஆக்சுவலி தருண் தீத்தக் வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுல இன்னிலேருந்து. ஸோ இது முந்தா நேற்று இன்னைக்கு நேற்றும் இன்றைக்கும் இருக்கிற வ்ளாக் தான் அது. இப்போ நான் ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன் ஆட்டோவில். வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸ்கூலுக்கு. ஸோ வந்து விட்டுட்டு அதனால் கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன். அழவே இல்லை, நான் ரொம்ப அழுவாங்க அப்படிலாம் நினச்சேன். ஸோ திடீர்னு தான் ஓப்பன் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு திருவாதிரை அன்னைக்கு தான் நைட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பேகு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே நைட்டு போய் ரொம்ப ஆக்சுவலி எனக்கு ஃபாஸ்டிங் இருந்தனால ரொம்ப டயர்டாயிட்டேனா எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் போது நான் நைட்டுக்கு மேலே எடுத்துப்பேன். இது வந்து நான் ஃபுல் டேங்கிறம்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டேன் கடைக்கு எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டயர்டில் போயிட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் ப்ரீகேஜ்க்கு வாங்கினா பேக்கெல்லாம் எல்லாமே போயிடுச்சு, பசங்க விளையாட்டியே போயிடுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. பசங்களுக்கு கை கால்லாம் கழுவி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. டீத்தக்கு முடிக்கட்டுறதுக்காக வாங்கின பேண்டு இது எல்லாமே எடுத்து போட்டு நெக்ஸ்ட் பேக் வாங்க போகும்போது தான் இதெல்லாமே நான் வாங்கினேன். அவருக்கு குடுமி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், முடி வலிக்காது இந்த மாதிரிலாம் போடும்போது. ஸோ நானும் யூஸ் பண்ணுவேன். அதுலேருந்து எடுத்து ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. அவங்க நான் உண்மையிலே நான் அழுவாங்கன்னு நினச்சேன்னா 2.5 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்கூல் போகிறாங்களா, பட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் இருந்தே போர் அடிச்சிருச்சு. அதனால குழந்தைங்க அழவே இல்லை, எந்த பசங்களும் கிளாஸில் அழவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அழலை. ஸோ எனக்கு ரொம்ப அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அழாமல் போனது. இனிமேல் எனக்கு சுத்தமாக டைமே இருக்காது, ஏன்னா ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, பண்ண வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. சுத்தமாக டைமே கிடைக்கல எனக்கு. இந்த வீடியோ எடிட் பண்ண கூட டைம் கிடைக்கல. இது வந்து நான் நேற்று வாங்கினது புக்கு கவர் பண்ணுறதுக்காக, பட் எதுவுமே பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அதெல்லாம் பண்ணணும். ஸோ ஆன்லைன் கிளாஸுங்கனாலும் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஆன்லைன் தானேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலில் அனுப்பினோம் போது நம்ம கொஞ்சம் நீட்டாக பண்ணி தான் அனுப்பணும் இல்லையா. அதனால் இதெல்லாம் அங்கேருந்து வாங்கினா பேகு எல்லாமே ரேவதி ஹோம் நீட்ஸ்லேருந்து தான் வாங்கினேன். நல்லாயிருக்கும். ஸோ எல்லா திங்ஸுமே ஒரே கடையில் கிடச்சிச்சு. ஸோ அங்கேருந்து வாங்கினது. இது ஒரு ஒன்று போதும், நிறைய புக்ஸ்லாம் கிடையாது. யூகேஜியில் தீர்த்தை வந்து சண்டை போட்டுட்டு அவள் பேண்ட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கவர்லேருந்து எடுத்து எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு விலாக நான் கொஞ்சம் என்னால் 6 மினிட்ஸ் தான் இன்னைக்கு இருக்கும். எனக்கு சுத்தமாக எடிட் பண்ண முடியல, உண்மையில டைம் கிடைக்கல, அதனால தான் நான் எடுக்க முடியல. என்னால் சுத்தமாக எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பண்ண வைக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. இதான் தருண் தீத்தக்கு வாங்கின பேக்கு. கொஞ்சம் ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க பெருசாக இருக்கு, பெருசு. ஏன்னா இதோட சின்னது சின்னது ரேவதியில் கிடைக்கல எனக்கு. வேற வேற கடையில் போய் ஏறவும் முடியல, ஏன்னா டயர்டாயிடுச்சு எனக்கு அன்னைக்கு ஃபாஸ்டிங்கிறதுனால ஏறவும் முடியலையா. ஸோ இதே வாங்கிட்டோம். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேகு. பேகெல்லாம் பயங்கர ரேட் ஆயிடுச்சு. நான்லாம் படிக்கும் போது கம்மி ரேட், இப்போ எல்லாமே 1500, 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. ஸோ நிறைய ஜிப்பெல்லாம் இருக்கு இதில். 1, 2, 3, 4, 5, 6 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து வைக்கிறதுக்கு சைடில் வாட்டர் பாட்டில் போடுறதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு. நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி கூட நல்லா இருந்துச்சு. ஸோ சேம் கலரு நான் எடுக்கல, ஏன்னா கொஞ்சம் வேறையா இருக்கும், வேற வேற கலர் கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சேம் கலர் எடுத்து. நான் தான் வேண்டாம் வேண்டாம், அவன் கொஞ்சம் வேற வேறையா இருக்கட்டும், அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அழலை, சேம் மாடல் தான்.
இப்போதைக்கு புக் கம்மி தான் அவங்களுக்கு. ஸ்நாக்ஸ் ஸ்கூல் வந்து மத்தியானம் வரைக்கும் தான், இல்லை ஈவினிங் வரைக்கும் கிடையாது, 9 to 12 தான். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் கொடுத்தோம், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் மட்டும் தான். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இருந்துச்சு, அதை நான் வேறு ஏதோ ஸ்கூல் 2 வருஷம் பூட்டிட்டாங்கல்ல, ஸோ அதனால் வேறு திங்ஸ் போட்டு அதில் வச்சுட்டேன். அதனால் இப்போ எடுக்கல, நான் புதுசு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு அது. இப்போ ரெண்டு பேருக்கு வந்து நான் ஹோம்ஒர்க் எழுத வச்சிட்ருக்கேன், நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி ஆன்லைன் கிளாஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் அவங்கள எழுத வைக்கிற போது எனக்கு ரெண்டு பேர் எழுத வைக்கணும் இல்லை, ரொம்ப டைம் எடுக்கிறது, ரொம்ப சொல்லி 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 எழுத வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலை. சொல்லணுன்னா எனக்கு ஒரு 3-4 hours ஆயிடுச்சு அவங்களுக்கு இதை எழுத வைக்கிறதுக்கே. அதனால் எனக்கு டைமே இல்லை, எதுவுமே எனக்கு எழுதி எடுக்கிறதுக்கு கூட டைம் கிடைக்கல. இப்போ நான் வந்து இவங்களை எழுதி வச்சுட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டேன். எனக்கு மேலே போகிறது கூட லேட் ஆகிடுச்சு, 5:30 தான் நாங்கள் போனோம். சரி போகாமல் இருக்க வேணாம், குழந்தைங்க இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். ஆனால் 1/2 hour நாங்கள் வந்துட்டோம், அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு, அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. ஸோ நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். விளையாடிட்டு இருந்தாங்க, டக்குன்னு நாங்கள் 5:30 தான் மேலே வந்தோம், ஆனால் 6 மணிக்குள்ளேயே இருட்டாயிடுச்சு. ஸோ தரந்தித்தெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாட்டுருக்காங்க, ஸ்கூல் கூட நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க, கிட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க இல்லையா, ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. எனக்கு போகிறதுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு விட்டுட்டு வரும்போது. ப்ரீகேஜிக்கெல்லாம் நான் போகும்போது ஐயோ என்ன தீர்த்தா தான் பயங்கரமாக இருந்தா அவ்வளோ அப்பா, இந்த வாட்டி எந்த இதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம், கீழே வந்துட்டு தீர்த்தா மேல் கழுகிட்டு இங்கே பாருங்க அவளுக்கு அவளே மேக்கப் போட்டுக்கிறேன், குடுமையில நான் போட்டு விட்டேன், மேக்கப் மட்டும் அவளுக்கு அவளே போட்டுக்கிறேன், பவுடர் போட்டுட்டு இருக்கான். ஸோ நான் விலாகவும் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.